எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பாலாஜி முத்து. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வார்ட்ஸ் கம்ப்ளைண்ட். இந்த வார்ட்ஸ் கம்ப்ளைண்ட்டை ஹோமியோபதி மெடிசன்ஸால் முழுமையாக சரி பண்ண முடியுமா? சரி, சரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்காக ஏதாவது சில கேசஸ் எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக கடைசியாக போட்டு காட்டுறேன். இந்த வார்ட்ஸில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன, வார்ட்ஸுக்கும் ஸ்கின்ல வரக்கூடிய வேற சில வியாதிகளுக்கும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸ்கின் டேக்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கின் டேகுக்குமே நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியல. இந்த வாட்ஸும் ஸ்கின் டேகும் ஒன்று நினச்சிக்கிட்டு சார் எனக்கு வாட்ஸ் இருக்குது வாட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்கின் டேக் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி வேறு பெத்தாலஜி, வேறு காரணங்கள்னால நமக்கு வரக்கூடிய வியாதி. வாட்ஸுங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஒரு வைரஸ்னால வரக்கூடிய வியாதி. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இதில் எது பரவும் எது பரவாது ஒருத்தவங்கள்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு? சில பேர் நினைக்கிறாங்க வாட்ஸ் இருந்தால் ஒருத்தவங்கள்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவாதுன்னு சொல்லி, அப்படிலாம் கிடையாது. அது வைரஸ்னால் வரக்கூடிய ஒரு வியாதி. ஸோ கண்டிப்பாக ஒருத்தவங்கள்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவ நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வாட்ஸுக்கு ஸ்கின் டேக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா சார், இல்லை நமக்கு வந்து இந்த ஸ்ப்ரே மாதிரிலாம் அடிக்கிறாங்க அதெல்லாம் அடித்து அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான எல்லா விளக்கமுமே இந்த வீடியோவில் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கின் டேக்னா என்ன, வாட்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு சரியான புரிதல் இருக்கணும். ஸ்கின் டேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ரஃப்பாகவோ டஃப்பாக அந்த மாதிரியெல்லாம் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்மளோட மடிப்பு ரீஜன், அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட நெக் சைடில் இல்லைன்னா கை மடிப்புகளில் இல்லைன்னா கிராயின் ரீஜனில் இந்த மாதிரி இடங்களில் வரக்கூடியது தான் இந்த ஸ்கின் டேக். இது மோஸ்ட்டாக யாருக்கு வரும் அப்படின்னா ஒரு 40 வயசு 50 வயசு ஃபீமேல்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக தெரியும். ஏன்னா அதிகமாக அந்த செயின்ஸ் வியர் பண்ணுறதுனால இந்த கழுத்து ரீஜனில் அதிகமான ஸ்கின் டேக்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்கின் டேக்ஸு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வைரஸோ பாக்டீரியாவோ இந்த காரணத்தினால வர்றதில்லை. மெயினான ரீசன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒபிசிட்டி இல்லை அப்படின்னா ஜெனட்டிக். ஸோ நமக்கு ஜெனட்டிக்காக ஏதாவது ரீசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கின் டேக்ஸ் வரலாம். இல்லை ரொம்ப உடல் பருமன் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கின் டேக்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் மெயின்டைன் தான் பர்சனல் ஹைஜீன், ஹைஜீன் சரியாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா இந்த ஸ்கின் டேக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர், ஸோ அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஏதோ ஒரு யோசனைகளோ இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கின் டேக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஸ்கின் டேக் இதனால தான் வருது, இது ஒருத்தவங்கள்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் டேக் கண்டிப்பாக ஒருத்தவங்கள்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவ வாய்ப்பே கிடையாது. அது எந்த விதமான வைரஸ் பாக்டீரியா மூலமா வராதுனால ஒருத்தவங்கள்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவாது. ஸோ அதனால் அது எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி சார், இந்த ஸ்கின் டேக்கை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம், இதை நம்ம ரிமூவ் பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக தப்பாங்கிற முடிவுக்கு நீங்கள் வாங்க. இதில் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இந்த ஸ்கின் டேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருவேளை லேசர் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை மற்ற ஸ்ப்ரேஸ் இல்லை காட்டன் ஹாட் காட்டன்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, அல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸில் நிறைய விஷயங்கள் அதை ரிமூவ் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேக்கை திரும்ப வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 99% அந்த ஸ்கின் டேக்ஸ் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு விஷயம் திரும்பி திரும்பி உடலில் வருது அப்படின்னா அதுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டும்தான் ஒரு வியாதி திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். என்னதான் ஸ்கின் டேக்ஸ் வந்து இதனாலலாம் வருதுன்னு சொன்னால் கூட அதுவும் ஒரு விதமான வியாதி தான். ஸோ அந்த வியாதிக்கு உள்ளுக்குள்ளே என்ன காரணம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதை நீங்கள் சரி பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் அது முழுமையாக உங்கள்கிட்டேருந்து ரிமூவ் ஆகுமே தவிர, நீங்கள் வெளியில் எக்ஸ்டர்னலாக ஏதோ ஒரு விஷயம் லேசரோ இல்லை கட்டிங் ட்ரீட்மெண்ட்டோ ஏதோ ஒன்று செஞ்சு அதை ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக 99% திரும்ப வரும். இது நீங்கள் செய்யக்கூடிய இந்த லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் செய்யக்கூடிய ப்ரொசீஜர் செய்யக்கூடிய இடத்துலையே கேட்டிங்கன்னா கூட திரும்ப வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே என்ன காரணம், நமக்கு எதனால ஸ்கின் டேக் வந்திருக்கு, இப்போ நான் சொன்ன காரணங்களில் எதனால உங்களுக்கு ஸ்கின் டேக் வந்திருக்குங்கிறத தெளிவாக அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உள்ளுக்குள்ளே மெடிக்கேஷன்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் டேக்லேருந்து முழுமையாக வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் ஸ்கின் டேக். வாட்ஸுங்கிறது இந்த ஸ்கின் டேக்லேருந்து எந்த விதத்துலையும் பொருந்தாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்கின் டேக்கு ஒரு காரணம் உங்கள்லாம் சொன்னேன், என்ன சொன்னேன், ஒபிசிட்டி இருக்கலாம், ஜெனட்டிக் ஃபேக்டராக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். ஆனால் வாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற வைரஸ்னால தான் நமக்கு மெயினாக வாட்ஸ் வர்றது காரணமே. ஸோ இந்த வாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ரீஜனில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு குறிப்பிட்ட பகுதிகள் எதுவும் கிடையாது, கையில் காலில் முகத்தில் எந்த இடத்துல வேணாலும் வரலாம். வாட்ஸை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் ரீஜன் நம்ம டிவைட் பண்ணவே முடியாது. மோஸ்ட் காமன் ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் காலில் இந்த ரீஜனில் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, இந்த வாட்ஸை எப்படி சார் ஹேண்டில் பண்ணலாம், இது ஒருத்தவங்கள்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
கட்டாயமாக பரவும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒருவேளை ஒரு வார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இருக்கும். ஸோ ஒரு உங்கள் நீங்கள் செருப்பு போடாமல் கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை செருப்பு போடாமல் வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் கீழே விழுகலாம், அது மூலிமா அந்த வைரஸும் அதில் இருக்கலாம். ஸோ இம்யூனிட்டி கம்மியாக இருக்க யாரோ ஒரு ஆள் அதை தொடரும்போதோ அதோட கான்டாக்ட் பண்ணும்போதோ நமக்கு அந்த வைரஸ் தாக்கி நமக்கு வார்ட்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வார்ட்ஸ் பரவுறதுக்கான காரணங்கள். ஸோ இது ரொம்ப ஈஸியாக நடந்துடாது, வார்ட்ஸ் எல்லாருக்குமே அவ்வளோ ஈஸியாக பரவிடுமா அப்படின்னா இது அவ்வளோ ஈஸியாக பரவக்கூடிய வியாதி கிடையாது. இப்போ நமக்கு ஒரு சளி இருக்குது அப்படின்னா, இப்போ கொரோனாவை கூட எடுத்துக்கலாமே, கொரோனாலாம் ஹைலி கண்டேஜியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ரொம்ப வேகமாக ஒருத்தங்கள்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவக்கூடிய வியாதி. ஆனால் வார்ட்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது, ரொம்ப இம்யூனிட்டி லோவாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஈஸியாக பரவும். ஸோ இதுதான் ரீசன்ஸ். ஸோ இதை தாண்டி இந்த வார்ட்ஸை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்ப நிறைய ஆப்ஷன்ஸ், இப்போ காஸ்மெட்டிக்கலாக நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. க்ரீம் யூஸ் பண்ணுறாங்க, லேசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நைட்ரஜன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணி இதை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நான் எப்போவுமே இதுக்கு முன்னாடி ஸ்கின் டேக்லையும் சேம் கான்செப்ட் தான் சொன்னேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வைரஸ் அட்டாக் வருது அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் உடம்புல எந்த பகுதி வீக்காக இருக்குது, இம்யூனிட்டி வீக்காக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ரீசன்ஸ்னால தான் இந்த வார்ட்ஸ் நமக்கு வருதா அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரணத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் இந்த வார்ட்ஸ் முழுமையாக சரியாகுமே தவிர, நீங்கள் ஜஸ்ட்டு வெளியில் ஏதோ ஒரு எக்ஸ்டர்னலாக லேசர்ஸோ இல்லை ஏதோ ஸ்ப்ரே யூஸ் பண்ணியோ இதை ரிமூவ் பண்ணுறதுனால மட்டும் இது முழுமையாக சரியாகாது. ஒரு இடத்துல சரியாக இருக்கும், மறுபடியும் இன்னொரு இடத்துல வரலாம், அக்கேஷ்னலி நீங்கள் எடுத்த இடத்துலையே கூட திருப்பியும் வரலாம். ஸோ அப்படியெல்லாம் இருக்குது. நீங்கள் சேம் விஷயந்தான், வார்ட்ஸ் ரிமூவ் பண்ணுற இடத்துலையே நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அவங்களே சொல்லுவாங்க, ஆமாம் சார் திரும்பி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே உங்களுக்கு எந்த ரீசன்னால இந்த வார்ட்ஸ் வருதுங்கிறத ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அனலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். ஜஸ்ட்டு வெளியிலேருந்து க்ரீம்ஸோ இல்லை லேசர்ஸோ யூஸ் பண்ணி மட்டும் எடுக்காதீங்க, அது முழுக்க முழுக்க தப்பான விஷயம். இப்போ ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துல வருதுன்னு நான் சொன்னேன், மேபி நீங்கள் லேசர் மூலமா எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த வார்ட்ஸ் நிறைய இடத்துல பரவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. சரி, அட்லாஸ்ட் நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸை வார்ட்ஸுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணலாம், இதுக்கு முன்னாடி சரியான கேசஸோட ரிசல்ட்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஃபிங்கர் வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நெயில்குள்ளே வரக்கூடிய வார்ட்ஸு, அந்த வார்ட்ஸுக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸை ஒரு 2 மந்த்ஸ் அவங்க ஃபாலோ பண்ண பிறகு எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ வித்தின் 2 மந்த்ஸ் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன்ஸில் இந்த நெயில் வார்ட்ஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பேஷண்ட் அண்டர் த ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. இன்னும் முழுமையாக சரியானதுக்கப்புறம் முழுசாக அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி இந்த கையோட பின்பகுதி இந்த ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வார்ட்ஸ் வந்துருந்துச்சு, சார் இதை எதுவுமே பண்ண முடியாது, நான் ஆல்ரெடி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன், அவரும் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் க்ரீம்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் லேசர் தான் ஒரே தீர்வுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு அங்கெல்லாம் போக விருப்பம் இல்லை, ஸோ அதனால மட்டும்தான் சார் நான் இங்கே வரேன் அப்படின்னு என்கிட்டயே சொன்னார். ஸோ அவருக்கும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் 1 மந்த் ஆஃப் மெடிசனில் இவ்வளோ தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, அவரும் அண்டர் மெடிக்கேஷன்ஸ்லாம் இருக்கார் கம்ப்ளீட்டாக சரியானக்கப்புறம். அதையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணி காட்டுறேன். அட்லாஸ்ட் நான் சொல்லக்கூடிய ஒரு பெஸ்ட் அட்வைஸ், நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் வேணால் எடுங்க. இப்போ நான் ரெண்டாவது சொன்ன கேஸ் மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, லேசர் ஆப்ரேஷன் அப்படின்னா மட்டும்தான் அதர் சிஸ்டத்தையே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒரு பித்தப்பையில் கல் இருக்குது, ஒரு கிட்னியில் கல் இருக்குது, சார் லேசர் பண்ண சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அப்போ நம்ம ஹோமியோபதி போகலாம், சித்தா போகலாம், ஆயுர்வேதா போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வியாதி வந்தாலே ஃபஸ்ட்டு சஜஷன் எதுக்கு கொடுக்கணுங்கிறத கரெக்டாக ரிசர்ச் பண்ணுங்கள். இதில் எந்த மெடிசன்ஸில் நல்ல க்யூர் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எந்த மெடிசனில் நல்ல க்யூர் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போங்க. ஸோ அதே மாதிரி தான் வார்ட்ஸுக்கும், நீங்கள் அதிகமான ஸ்ப்ரேஸு அதிகமான லேசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி திரும்பி திரும்பி வருது அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் ஹோமியோபதி சித்தாக போகிறீங்க அப்படின்னா அதை க்யூர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். முதலையே நீங்கள் என்ன பண்ணலாம், வார்ட்ஸ் வருதா சரி இதுக்கு எந்த சிஸ்டம் நல்லா இருக்கும், அலோபதியா ஹோமியோபதியா சித்தாவா எது நல்லா இருக்கும்னு ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள். அதுக்கு நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, கூகுள் இருக்குது, யூடியூப் இருக்கும்போது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது அதில் எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சிஸ்டமில் யார் கரெக்டாக இருப்பா அப்படிங்கிறத யோசித்து டிசைட் பண்ணுங்கள். ஸோ திரும்பி திரும்பி இந்த மாதிரி ஸ்ப்ரே லேசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதிகமான வார்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்.
ஸோ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இந்த வீடியோவில் விட்டு போன விஷயங்களோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திங்க் அபவுட் இட்.